என்ன வேலை செய்றீங்க? விவசாய வேலை, கைனி வேலை, அண்டை வெட்ட போவோம், நாற்று எடுக்க போவோம், மீதி எல்லாம் இந்த மாதிரி பில்டிங் வேலைக்கு வருவோம். 20-30 வருஷமா அதே வேலை தான் எங்களுக்கு. நீங்க? நாங்களும் அதே தான், ரெண்டு பேரும் ஒன்று தான். ஓகே, May 1 என்ன தினம்னு தெரியுமா? தெரியாதுமா? கவர்மெண்ட் ஹாலிடே அதுவாச்சும் தெரியுமா? 1ஆம் தேதி May 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம். உங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான தினம் அது. சரிங்களா? மே தினத்தை எதுக்காக கை வச்சாதான் சாப்பாடு எங்களுக்கு. ஆமாம். ஓகே, May 1 என்ன தினம்னு தெரியுமா? May 1 எங்களுக்கு தெரியலங்களே. தெரியுங்கல்ல உங்களுக்கு? எங்களுக்கே தெரியல. நாங்கள் சொல்ல விவசாய வேலை செய்கிறோங்க. நாங்கள் படிக்கலை, படிக்காதவங்கள வேலை எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது கூட எங்களெல்லாம் அனுப்பலை, படிக்க வைக்கல. அந்த டைம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்ட காலம். அதனால் வீட்லேயே எங்களை வச்சுக்கின்னு ஸ்கூலுன்றதை எங்களை அனுப்பவே இல்லை. அப்படியே வளர்த்துட்டாங்க எங்களை. எங்களுக்கு இப்போ இதெல்லாம் படிப்பு இது என்னன்றதெல்லாம் எங்களுக்கு புரியல. சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? நாங்கள் சித்தாள் வேலை செய்கிறோம். இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்களா சித்தாள் வேலையா? இந்த உழைப்பாளர் தினத்தை தான் May 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க. எப்போ கொண்டாடுறாங்க? May 1 திங்கக்கிழமை. என்ன வேலை செய்றீங்க? வீட்டு வேலை செய்றேன். வீட்டு வேலை. எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க? 4-5 வருஷமா செய்றேன். உங்க வயசு? உங்க வயசு? 36. சரி, May 1 என்ன தினம்னு தெரியுமா? தெரியாதே. மே தினம் என்னன்னு தெரியாது. சரி, ஓகே. இப்போ நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, சோ உழைப்பாளர் தினத்தை தான் May 1ஆ கொண்டாடுறாங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 53 வயசு ஆகுது. என்ன வேலையா செஞ்சிட்டு இருக்கீங்க? செக்யூரிட்டி வேலை செய்றேன் சார். எத்தனை வருஷமா செக்யூரிட்டியா? 5 வருஷமா இருக்கேன். 5 வருஷமா இருக்கீங்க. ஓகே, May 1 என்ன தினம்னு தெரியுமா? May 1 தோல்வி தினம். அஜித் பொறுநாள், தலைவர் பொறுநாள் அன்னைக்கு. அஜித் ஃபேனா? தளபதி ஃபேனா? தளபதி பொறுநாள். தளபதி பொறுநாள் May 1. தல பொறுநாள் May 1. ஓகேங்களா? சரி, ஓகே. உழைப்பாளர் தினத்தை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அதான் தெரியாது சார். என்னவா இருக்கீங்க? செக்யூரிட்டி வேலை செய்யற சார். எத்தனை வருஷம்? அவர் 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம். உங்க வயசு? 50. சரி, ஓகே. May 1 என்ன தினம்னு தெரியுமா? லீவுன்னு சொல்ல மே தினம் லீவ், கவர்மெண்ட் ஹாலிடே சொல்லுவாங்க சார். கவர்மெண்ட் ஹாலிடே எதனால கவர்மெண்ட் ஹாலிடே? தெரியாது சார். தெரியாது. சரி, உழைப்பாளர் தினம் மே. நீங்க செக்யூரிட்டியா இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான தினத்தை தான் தொழிலாளர் தினம். லீவுன்னு சொல்லுவாங்க சார். லீவுன்னு மட்டும் தான் தெரியும். ஓகே, உழைப்பாளர் தினத்தை தான் May 1ஆ கொண்டாடுறாங்க. சரிங்களா? May 1 என்ன தினம்னு தெரியுமா? தெரியும், உழைப்பாளர் தினம். May 1 எதனால உழைப்பாளர் தினமா கொண்டாடுறாங்க? இந்த மாதிரி கூலி வேலை செய்யறவங்க அவங்களுக்கோசம், அவங்களுக்கோசம் உழைப்பாளர், கஷ்டப்படுறவங்களுக்காக உழைப்பாளர் தினமா ஸோ ஓகேண்ணா. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டேவாக அன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டேயில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க? என்ன பண்ணிக்கணும்னா எப்படி சொல்கிறது, அந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டாடணும்னு நினைப்பீங்க? ஒரு சந்தோஷமாக கொண்டாடணும்னு நினைப்போம். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு. ஓகே, மே தினம் அன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே? லீவு லீவு இல்லை, எனக்கு வீக்லி 1 தான் லீவு. வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுக்குறாங்க. அது எந்த டைம்னா எனக்கு வியாழக்கிழமை கொடுப்பாங்க. மற்ற நாளில் லீவ் எடுக்க முடியாது. இந்த வேலையில் கம்பல்சரி லீவ் கிடைக்காது. அது என்னென்னாலும் இருந்தாலும் சரி, கொரோனாவாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒர்க் இருக்கும். மற்ற டைம் எப்பவுமே லீவ் இல்லை. பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். உழைப்பாளர் தினம் அன்னைக்குமே எங்களுக்காக சர்வ் பண்றீங்க. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. May 1 என்ன தினம்னு தெரியுமா? தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம்ன்றாங்க. உழைக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை. அது எதனால கொண்டாடுறாங்க அப்படின்றது தெரியுமா? வருஷமுள்ள உழைக்கிறோம், அந்த ஒரு நாள் அதை விழா மாதிரி லீவ் எடுத்து கொண்டாடணுன்றதுக்காக தொழிலாளர்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடணுன்ட்டு நினச்சி அதை பண்ணுறாங்க. சரி, ஓகேண்ணா. தொழிலாளர்கள் தினம் உங்களை மாதிரி ஆட்களுக்காக கொண்டாடப்படுது. அந்த தினத்தை நீங்க எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? நாங்களும் அதே மாதிரி தான் கொண்டாடுறோம். ஆட்டோ ஸ்டாண்டுங்க எல்லாம் கொடியேற்றி இது பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து, ஆட்டோக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க தொழில் செய்கிற இடத்துங்களா அவங்கவுங்க அதை வேறு மாதிரியே கொண்டாடுவாங்க. ஓகேண்ணா. அதாவது உங்க சார்பா எங்க மூன் ட்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிடுங்க. தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 20-25 வருஷமா ஆச்சு. உங்க பேரு? சங்கரமார். ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கடை நடத்திட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு May 1 என்ன டேன்னு தெரியுமா? தொழிலாளர்கள் தினம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? நம்ம கஷ்டப்படுறவங்களா தான் கொண்டாடுறாங்க. அத உழைக்கிறதுனால உழைக்கிற எல்லாருக்கும் வர்க்கங்கள், உழைக்கிற வர்க்கங்களுக்காக தொழிலாளர் தினம். சரி ஓகே, எல்லாருமே நாடு முழுவதும் வந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நீங்க வந்து உழைப்பாளர் தினத்தை எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? நாங்களும் கடை போடுவோம், கடையை ஆஃப் டே லீவ் விட்டு அந்த மாதிரி கொண்டாடுவீங்க. சரி ஓகே, உங்கள் சார்பாக நம்ம மூன் ட்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. எத்தனை வருஷமா இங்கே கடை போட்டுருக்கீங்க? நாங்கள் இங்கே 48 வருஷமாக போட்டுக்கிறோம். 48 வருஷமா கரும்பு ஜூஸு, கரும்பு, பைனாப்பிளி, இஞ்சி, புதினா, வாழைத்தண்டு, எலுமிச்சம்பழம், சாத்துக்கொடி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கரும்புல விட்டு அரைச்சி மக்களுக்காக வியாதிகள் ஏற்படாது. நம்மளுடைய உள்ளத்தில் ஆட்டுக்கு நல்லது, நம்மளுடைய எருதுக்கு நல்லது, வகுத்தில் இருக்கிற பூச்சிங்க சாவும், கர்ப்பப்பைக்கு நல்லது, கண் பார்வை நல்லது, எல்லாத்துக்குமே ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்குமே நல்லது. சரி ஓகே ஐயா, ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோம். சூப்பர் ஐயா. சரி ஓகே, இத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டுட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஆளாக தான் வந்து பார்த்துக்கிறீங்க? நானே என் பொண்ணு தான் கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு இங்கே பார்த்துக்கிறீங்க. சரி ஐயா, மே 1 என்ன தினம்னு தெரியுமா? மே 1 அது எனக்கு புரியலையே, நான் படிக்க. மே 1 கவர்மெண்ட் ஹாலிடே தெரியுமா? தெரியாதா? தெரியாது. மே 1 வந்து இப்போ நீங்க உழைக்கிறீங்கல்ல, உழைக்கிறவங்களுக்காக உழைப்பாளர் தினமா கொண்டாடுறாங்க, அதுதான் மே 1. ஓஹோ, மே 1னா உழைக்கிறவங்க என்னப்பா உதவி செய்யலையப்பா, எங்களுக்காக ஒரு நன்மை செய்யல. நான் எந்த மந்திரியும் போய் கேட்கல, ஒரு முதியோர் பணம் கூட கிடையாது. ரேஷன் கார்டு என் பேரில் இருந்தது, என் பொண்ணுக்கு என் பேரனுங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டு ஒன்ன மாதிரி. ஆனால் எனக்காக ஒரு உதவி கேட்டேன், என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சாங்கன்னா யாருக்கையும் போகல, தன்னுடைய உழைப்புல கஷ்டப்படுறோம்பா. தனியால உழைப்புல கஷ்டப்பட்டு உழைச்சி, ஆமா, என் பொண்ணு கஷ்டப்படு, என்ன மாதிரியே கஷ்டப்படு, யாரையும் ஏமாற்றலாம் கூடாது. இந்த காலம் நிறைய ஏமாற்று, பணம் பறிக்கிறது எல்லாமே உண்டு. அதெல்லாம் நம்மளுக்கு கடவுளுடைய யோகம்னு ஒன்று இருக்குது. கடவுளை நம்பினா கைவிடவே மாட்டார். நீ என்ன அடிக்கிறேன்னா நான் குஞ்சு கொடுப்பேன், அது உடனே அடுத்த வாரத்துல உனக்கு தவறான முறையில நடக்குது. ஆனா தெய்வம்னு ஒன்று இருக்குது பத்தியா, கண்டிப்பா தண்டிச்சு கொடுங்க. 85 வயசு ஆச்சு, 85 வயசு, கண் பார்வை, என் உடல் ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது. ரொம்ப தெம்பா இருக்கீங்க, ஆனா உங்களை பார்க்க 85 வயசு மாதிரியே தெரியலையே. தனி, அதாவது நீங்க இப்போ வந்து தனியா உழைக்கிறீங்கல்ல, 35 வயசுல அர்த்தம். காந்தி தாத்தா, காமராஜர் இவங்க எல்லாம் இருக்கும் போது நான் படிப்பு இல்லை. அப்போ எங்க நாட்டுப்புறத்துல எனக்கு படிப்பு இல்லாத போவோம், மாடு ஆடு இதெல்லாம் பார்த்துக்கோ. எனக்கு கூட்டம் நிறைய, எனக்கு அண்ணன் தம்பி பெரிய அவங்க யாருமே இல்லை. நான் வந்து எந்த பொருளும் பதச்சமாக எடுக்க மாட்டேன், திருட்டு பழப்பு கிடையாது, பொய்யும் பேச மாட்டேன். நீங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உழைப்பாளர் எல்லாத்துக்குமே வந்து ஏமாத்தாமல் உழைக்கணும். ஒன்று வந்து நான் ஒரு 1000 ரூபா கொடுன்னு கேட்க மாட்டேன், தன்னுடைய உழைப்பில் கடன் எடுப்பேன், உழைப்பேன், கடன் கட்டுவேன், அதுதான். ஆனால் மிச்சம் மீதி இல்லையப்பா, வவுறார சாப்பிட்றேன், கட்டிக்க ஆடையாரம் எடுக்கிறேன், கடன் கொடுக்குறேன், நிம்மதியாக தூங்குறேன், ஏந்தி வெளியே வரேன். கரும்பு கடன், புதினா கடன், எல்லாமே கடன் வாங்கி பழைக்கிறேன். வட்டிக்கு வாங்கினா 20 பைசா வட்டி, 30 பைசா, யாரும் பேங்கில் போய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றானுங்க. புரியுதா? என் பேங்க் புக்கு வச்சுக்கோ, நான் அந்த காலத்தையே போட்டுக்கு இல்லை, எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கன்னா யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. வேணாம், கடவுளே நம்பி நம்ம இந்த பொழைப்பு எடுக்கிறவங்க எனக்கு கடன் தராங்க, பழைக்கிறேன். சூப்பராயா, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா உழைப்பாளர் தினம் மே 1ன்ட்டு. நம்ம மூன் ட்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து உங்கள் சார்பாக உழைப்பாளர் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருக்குமே வந்து உங்கள் சைட்லேருந்து வாழ்த்து சொல்லிடுங்க. ஆ சரி, சொல்கிறோம்பா. நல்ல, ஆமாம், உழைப்பாளர் எங்களுடைய தினம் வாழ்த்துக்கள். என்ன வேலை செய்கிறீங்க? கேஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேங்க, மாருதி கேஸ். எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு? 32 வருஷம். சரி ஓகே, மே 1 என்ன தினம்னு தெரியுமா? உழைப்பாளர் தினம். எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், கஷ்ட வருஷத்தில் ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டுக்காக அது பண்ணுறோம். அந்த கஷ்ட வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுற உழைப்பாளர். ஆமாம், ஒரு நாள் ஜாலியாக இருக்கிறதுக்காக உழைப்பாளர் தினம் லீவ். சரி ஓகே, இந்த உழைப்பாளர் தினத்தை நீங்கள் எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? எப்பவும் போல் வீட்டில் எல்லாம் ஜாலியாக எல்லாம் பசங்க எல்லாரோட குடும்பத்தோடு இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அழகாக விளையாடும். ஓகேண்ணா, நம்ம தொலைக்காட்சி வியூவர்ஸ்க்கு வந்து உங்கள் சைட்லேருந்து ஒரு தொழிலாளர் தின வாழ்த்து சொல்லிடுங்க. அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். எத்தனை வருஷமா சுகி ஓட்டுறீங்க? 4 வருஷமா ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி ஓகேண்ணா, மே 1 என்ன தினம்னு தெரியுமா? உழைப்பாளர் தினம். எதுக்காக உழைப்பாளர் தினம் கொண்டாடுறாங்க? அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையா, அந்த அளவுக்கு பேச்சு பழக்கம் இல்லை எனக்கு, ஸோ அது தெரியல. ஓகேண்ணா, வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறீங்க இல்லையா, ஸோ உழைக்கிற ஒரு நாளை வந்து ரெஸ்ட்டாக கொண்டாடணும். வருஷம் ஃபுல்லாக உழைக்கிற உழைப்பாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு நாளை கொண்டாடணும் அப்படின்றத தான் மே 1 கொண்டாடிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து உங்கள் சைட்லேருந்து உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுங்க. எல்லா மக்களுக்கும் என்னுடைய உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள்.